ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடக்க போகும் ஒரு தொடரில் பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய அணியின் மூத்த வீரர் ஒருவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை முடிவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரரான ஷிகர் தவான் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்திய அணிக்காக ரோஹித் சர்மா அவர்கள் கூட துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி வந்துட்டு இருக்காரு. உலகக்கோப்பையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இவர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 100 ரன்களையும் அடித்தார். ஆனால் அந்த ஆட்டத்தில் அவருக்கு காயம் ஏற்பட்ட போது, அதன் பிறகு நீண்ட கால ஓய்வுல இருந்து அவருக்கு நிறைய போட்டிகளில் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் காயத்தில் இருந்து மீண்டு வந்த அவர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் சுதப்பி வந்தார். இருந்தாலும் சர்வதேச போட்டிகள் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தொடர்ந்து அவர் மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துருக்காரு. ஒரு நாள் மட்டுமல்லாத T20 போட்டிகளிலையும் அவர் இதுபோல மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்ததுனால பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணிக்கு டாப் ஆர்டர் பேட்டிங்கில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்த போதிலும் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படாமல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு தான் இருந்துச்சு. தற்போது இந்த டிசம்பர் 6 வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. இதில் ஒரு நாள் மற்றும் T20 இந்த 2 தொடருக்கான இந்திய அணியிலுமே ஷிகர் தவான் அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் இவர் வந்து தற்போது உள்ளூர் தொடரில் விளையாடும் போது காலில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால தற்போது அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மாற்று வீரராக இளம் விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் அவர்கள் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் சஞ்சு சாம்சன் அவர்கள் மாற்று வீரராக எடுத்துக்கொள்ளப்படுவார். அவருக்கு பதிலாக துவக்க வீரராக பார்த்தீங்கன்னா KL ராகுல் தான் களமிறக்கப்படுவாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே உலகக்கோப்பை தொடரின் போது ஷிகர் தவான் காயத்தின் காரணத்தினால் வெளியேறிய போது KL ராகுல் அவர்கள் தான் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டாங்க. அதற்கு முன்னாடி அவங்க மிடில் ஆர்டரில் விளையாடி வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஷிகர் தவானுக்கு காயம் ஏற்படும் போதெல்லாம் KL ராகுல் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்லாது, தற்போது சமீபத்தில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முக்கியமான 3வது T20 போட்டியில் இவர் இக்கட்டான சமயத்தில் அதிர்டியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரிலும் ஷிகர் தவான் வெளியேறி தற்போது KL ராகுல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஷிகர் தவான் அவருடைய பேட்டிங் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கும் இந்த சமயத்தில் தற்போது அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டு KL ராகுலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால இந்த தொடரில் KL ராகுல் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இனிமேல் ஷிகர் தவானுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைப்பது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆஸ்திரேலியாவில் 2020 நடக்கும் 20 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இளம் வீரர்கள் கொண்ட அணியை இந்திய அணியை கட்டமைச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் KL ராகுல் இந்திய அணிக்கு துவக்க வீரராக களமிறக்கப்பட்டாங்க அப்படின்னா, மிடில் ஆர்டரில் அவருக்கு பதிலாக ரிஷப்பன், ஷேயஸ் ஐயர் அப்படி இல்லைனா சஞ்சு சாம்சன் இவங்க யாராவது ஒரு இடத்த நிரப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இனிமேல் ஷிகர் தவான் அவர்கள் மீண்டும் இந்திய அணியில் இடம்பிடிப்பது ரொம்பவே கடினம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.